சமீபகாலமாகவே பள்ளி மற்றும் கல்லூரி மாணவிகளுக்கு ஆசிரியர்களாலையும் பேராசிரியர்களாலையும் கொடுக்கப்படக்கூடிய அந்த பாலியல் தொந்தரவு சம்பந்தமான புகார்கள் அதிகமான அளவில் வெளிவந்துட்டுருக்கு. அந்த வரிசையில் சமீபத்தில் ஒரு பிரபலமான தனியார் கல்லூரியில் நடத்தப்பட்ட ஒரு பாலியல் தொந்தரவு பற்றி தான் இந்த விடலாம் விரிவாக பார்க்க போகிறோம். அதாவது திருச்சி பேராசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் கல்லூரியில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பேராசிரியர் அந்த கல்லூரியைச் சேர்ந்த மாணவிகள்கிட்ட பாலியல் புகாரில் ஈடுபட்டிருக்காரு. இது தொடர்பாக அவர் மேலே புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். திருச்சி பிஷப் ஹீபர் கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவராக இருக்கக்கூடியவர் தான் பால் சந்திரமோகன். இவர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்லூரியினுடைய முதலாம் ஆண்டு முதுகலை மாணவிகள் கல்லூரி முதல்வர்கிட்ட புகார் மனு கொடுத்துருக்காங்க. அதில் பாடம் நடத்தும்போது மாணவிகள் கூட ரொம்பவும் நெருக்கமாக அமர்ந்து பாடம் நடத்துவார் அப்படின்னும், அப்போது அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே பாலியல் சென்றல்களை செய்வார் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. மேலும் மாணவிகள்கிட்ட ஆபாசமாக டபுள் மீனிங்கில் ஜோக் சொல்லி சிரிப்பார் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. மேலும் ஸ்டாஃப் ரூம்க்கு வர சொல்லி மாணவிகள்கிட்ட பாலியல் தொந்தரவுலையும் ஈடுபடுவாராம். சில மாணவிகள்கிட்ட டேபிள்களுக்கு அடியில் மாணவிகளுடைய கால்களுக்கு இடையில் அவருடைய காலை விட்டு சேட்டையும் செய்வாராம். சில நேரங்களில் அவர் போட்டிருக்கக்கூடிய பேண்ட்டை தளர்த்திக்கிட்டு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் அப்படியே கிளாஸ் ரூமுக்கு வருவாராம். அப்போது மாணவிகள் தலையை குனிஞ்சிக்கிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. வகுப்பில் மாணவிகளுடைய எண்ணிக்கை ரொம்பவும் குறைவாக இருந்தால் உடனே தன்னுடைய ஸ்டாஃப் ரூமுக்கு வர சொல்லிட்டு போயிடுவாராம். அங்கே மாணவிகளை கட்டாயப்படுத்தி பாலியல் தொல்லை கொடுத்துட்டு வராரு அப்படின்ற ஒரு விஷயமும் இப்போ தெரிய வந்திருக்கு. அந்த மாதிரி அறைக்கு போகக்கூடிய மாணவிகள்கிட்ட மூஞ்சியன் இப்படி டல்லாக இருக்குது, நல்லா அழகாக மேக்கப் போட்டுட்டு வர தெரியாதா, என் வீட்டு வேலைக்காரி கூட சும்மா பவுடர் எல்லாம் போட்டுட்டு ஜம்முன்னு தான் இருப்பா, நீயும் இருக்கியே அப்படின்னு சொல்லி கண்டபடி வாய்க்கு வந்ததெல்லாம் திட்டுவாராம். இதை பற்றி பேராசிரியாக இருக்கக்கூடிய அதே கல்லூரியில் பேராசிரியாக இருக்கக்கூடிய ஒரு பெண் பேராசிரியான நளினி அப்படின்ற ஒரு பேராசிரியர்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த பேராசிரியர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம்மா ஒரு ஹெச்ஓடியை பார்க்க போனால் முகமெல்லாம் கழுவிட்டு நல்லா மேக்கப் போட்டுட்டு தான் போகணும், அவர் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து மாணவிகள் எல்லாருமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேராசிரியர் மேலே இப்போ புகார் கொடுத்துருக்காங்க. அந்த புகாரின் அடிப்படையில் அந்த பேராசிரியர் இப்போ இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறதாகவும் தெரிய வந்திருக்கு. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. உடனுக்குடன் தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.